ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் தமிழ் திங்கள் வெளியீடான உலகக்ஷேமம் இதழில் இடம்பெற்ற சித்தவேத கருத்துக்கள். வருடம் 1969, மாதம் டிசம்பர். தலைப்பு சித்த வித்தையின் மகத்துவம். தன்னில் இருக்கின்றதும் அதோகதியாகி வெளியில் நசித்து போய்க் கொண்டிருக்கின்றதுமான ஜீவனை அப்பிரகாரம் வெளியில் நசிக்க விடாமல் தன்னுடைய உள்ளிலேயே சதா சர்வ சமயத்திலும் மேலேயும் கீழேயுமாக நடத்தி தன்னில் இருக்கின்ற பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அதில் ஜீவனை அடக்கி இருப்பதற்காக வேண்டி படிக்கிறதாகும் சித்தவித்தை. சத்குருநாதனும் சித்த சமாஜ நிறுவகருமாம் சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் மேலே விவரித்து கற்பிக்கப்பட்டிருப்பதும் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கிடையில் தொட்டு காண்பித்து உபதேசிக்கப்பட்டு இன்றும் நடப்பில் இருந்து வருவதுமாகிய சித்தவித்தை என்பதுதான் பிராணாயாமம், வாசியோகம், பிரம்மவித்தை, தாரக மந்திரம், காயத்ரி, பஞ்சாட்சரம், ஓங்காரம், பிரணவதொனி, சாகாத கல்வி, பேசாத மந்திரம், உயிரெழுத்து, வெட்டாத சக்கரம், ஒருமொழி என்னும் மற்றுமாக வேத சாஸ்திர வல்லுநர்களால் அவரவருடைய அனுபவத்திற்குரிய மொழியில் பெயர்கள் சொல்லப்படும். அவ்விதமாக பல மகத்துவ பெயர்களை கொண்டு விளங்கி வருவதும் ஆகிறது. இப்பெயர்களெல்லாம் ஒரே பொருளாகிய ஜீவனை குறித்தும் அந்த ஜீவனை உள்வழியாக நடத்தி பிரம்மரந்திரத்தில் சேர்த்து லைக்கச் செய்து தன்னைத்தானறிந்து சிவனாகி இருப்பதற்கு வேண்டி சொன்ன மார்க்கமேயாகும். அதன் உட்கருத்தையும் அந்தரங்க தத்துவத்தையும் ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் அவைகளை தவறானதும் நேர்மாறானதுமான வகையில் கருதியும் அனுஷ்டித்தும் அழிவுறுகிறார்கள். மேற்பிரகாரம் சித்தவித்தையைத்தான் ஞானிகள், சித்தர்கள், மகரிஷிகள் முதலான மற்றும் அநேக மகான்களாகிய தவஞான சிரேஷ்டர்களும் கண்டடைந்து படித்து அதனை சாதனை செய்து வந்ததின் பயனாக தன்னைத்தான் அறிந்து தன்மயமாகி ஞான தத்துவமாகி எல்லா உணர்வுகளையும் அற்புத சக்திகளையும் தனக்குள்ளாகவே பெற்று மரணமெனும் கொடும் பிணியை வென்று வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதும் அவர்களுடைய சிரேஷ்ட மிக்க நூல்களில் இருந்தும் அறிய கிடைக்கிறது. சித்தவித்தையின் மகத்துவம் தொடரும். ஆத்ம வணக்கம்.